நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண் குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர்ஸ் சேனல். இந்த சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, CRPC வந்து 313 க்வெஸ்சனிங் டு அக்யூஸ்ட், அதாவது கோர்ட்டு வந்து 313 பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுக்கு வந்து எதிராக இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் வந்து அக்யூஸ்ட் வந்து அதை வந்து எப்படி டினே பண்ணி அவருடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து என்ன கொடுக்காரு, என்ன கொடுக்க போறாரு, அதை தான் வந்து கோர்ட் வந்து அவங்ககிட்ட கொஷன்ஸாக வந்து அக்யூஸ் கிட்ட கேட்கறது. இப்போ இந்த 313 இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்டு ஆன் த நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது அக்யூஸ்டுக்கு வந்து அவர் தரப்பில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம வந்து அவருக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்கக்கூடாது, அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த CRPC செக்ஷன் பார்த்தீங்கன்னா 313 வந்து லெஜிஸ்லேஷனோட இன்டென்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ செக்ஷன் 313 பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 சப்செக்ஷன் ஏபி இருக்கு. ஏல பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ் கிட்ட வந்து 313 க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த அக்யூஸ்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து அவங்க வந்து எந்த விதமான வார்னிங்கும் வந்து கொடுக்கறதுக்கு இல்லை, வார்னிங் கொடுக்காமலே அவங்க கிட்ட அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலான்றது சொல்றாங்க. பியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் எப்போ வந்து இந்த 313 க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியில் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராசிக்யூஷனோட விட்னஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அப்புறம் வந்து இந்த 313 க்வெஸ்சன்ஸ், அதாவது ப்ராசிக்யூஷன் விட்னஸை பொறுத்தவரை அக்யூஸ்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து சொல்லும்போது அந்த சொன்ன விஷயங்களில் இருக்கிற அக்யூஸ்டுக்கு எதிரான அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து இவர் வந்து மறுப்பு தெரிவித்து இவர் வந்து இவருடைய ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா 313. ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து கிளாஸ் 2 வந்து, அதாவது இப்போ ஒரு அக்யூஸ்டு வந்து அவர்கிட்ட வந்து இந்த 313 க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து சத்தியப்பிரமாணம் எதுவுமே வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ சத்தியப்பிரமாணம் எதுவுமே வாங்க மாட்டாங்கன்னு போது இது ஒரு எவிடன்ஸே வந்து எவிடன்ஸாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ கிளாஸ் 3 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி அக்யூஸ்டு வந்து அவர்கிட்ட 313 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கும்போது அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு தவறான பதில்களோ இல்லை வந்து பொய்யான பதில்களோ வந்து தரும்போது அது வந்து எந்த விதத்துலையும் வந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்காது, அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு அக்யூஸ் கிட்ட வந்து நீங்கள் தானே வந்து PWS வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தான் வந்து அந்த நபரை வந்து கொலப்பனதாக சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் தான் வந்து அதை பண்ணீங்களான்ற மாதிரி கோர்ட் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது அக்யூஸ்டு வந்து நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது அவர் என்ன தான் வந்து ஃபால்ஸாக சொல்கிறாரோ இல்லை வந்து அதை டினே பண்ணி சொன்னாலும் இல்லை வந்து அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாலும் அந்த ஆன்சர் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து எந்த விதமான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாதுன்றது தான் கிளாஸ் த்ரீல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாஸ் 4 வந்து என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 4 ஒரு அக்யூஸ்டு கொடுக்குற அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷனுடைய சர்க்கம்ஸ்டன்சஸை வந்து அந்த செயின் லிங்கை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும், அதனால் வந்து அதை பேஸ் பண்ணி வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்றது தான் செக்ஷன் வந்து கிளாஸ் 4 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் 5 பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வந்த CRPC அமெண்ட்மெண்ட் படி கிளாஸ் 5 வந்து அக்யூஸ்டு வந்து அந்த 313 க்வெஸ்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து ஒரு அஃபிடவிட்டால் அவர் வந்து ஃபைல் பண்ணலாம். அப்போ வந்து 313 பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து அக்யூஸ்டு தான் வந்து அப்பியர் ஆகி சொல்லணும்னு கிடையாது, அவர் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து அவருடைய ஆன்சர்ஸை வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து அவர் வந்து கொடுக்கலான்றது தான் இந்த கிளாஸ் 5 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் 313 பொறுத்த வரைக்கும் நாம் வந்து கேஸ் லாஸில் வந்து எப்படி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க, அந்த கேஸ் லாஸ் ஓரியன்டாக நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த 313 இன்டென்ஷன் என்ன, அந்த செக்ஷனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ வந்து கேஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சாந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் சைட்டேஷன் வந்து 2001 SCC 702, இது வந்து பார்த்தீங்கன்னா 3-judge பெஞ்ச் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு அக்யூஸ்டு வந்து அவருக்கு எதிராக இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் வந்து கோர்ட் க்வெஸ்சன்ஸாக வந்து கேட்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு வந்து அந்த டைமில் எக்ஸ்பிளனேஷனில் கொடுக்கும்போது இன்கல்பபெட்ரி ஆர் எக்ஸ்கல்பட்ரி பார்ட்டாக வந்து கொடுப்பார், அதாவது இன்கல்பட்ரினா அவருக்கு எதிராக வந்து அவரே வந்து அந்த நான் தான் கொலை பண்ணான்ற மாதிரி கொடுக்கறது, எக்ஸ்கல்பட்ரினா நான் வந்து கொலை பண்ணலை அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்கல்பட்ரி ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு எக்ஸ்கல்பட்ரியை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, டோட்டலாக வந்து இன்கல்பட்ரியும் பார்க்கணும் எக்ஸ்கல்பட்ரியும் பார்க்கணும், ரெண்டு பார்ட்டியுமே வந்து பார்த்து கன்சிடரேஷன் பண்ணி தான் அதுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் லாஸில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா புலாசிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா AIR 2014 SC 1256, இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து கோர்ட் க்வெஸ்சன்ஸாக வந்து 313 வந்து அக்யூஸ் கிட்ட வந்து கோர்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது அந்த சமயத்தில் அக்யூஸ்டு வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 23 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலில் அவருக்கு வந்து ரைட் டு சைலன்ஸ், அந்த ரைட்டு வந்து அந்த இடத்துல வந்து ப்ரெசன்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெசன்ஸ் ஆகாது. அப்படி வந்து அவர் வந்து ரைட் டு ரிமைன் சைலன்ஸ்னு சொல்லிட்டு அவர் வந்து கோர்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது அமைதியாக இருந்தாருன்னா அப்போ வந்து
கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமயத்தில் வந்து அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து எடுத்துப்பாங்க. அதனால் எல்லா டிஃபென்ஸ் கவுன்சிலுமே வந்து என்ன செய்யணும்னா 313 குவஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க அக்யூஸ்ட் கிட்ட, நீங்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து டினே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேஸில் காயா முகர்ஜி வர்சஸ் மேக்மா லேர்னிங் லிமிடெட் ஏஏ 2008 SC 1807 த்ரீ ஜட்ஜ் பெஞ்சோட ஜட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் லாஸில் வந்து என்ன டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு அக்யூஸ்டு வந்து அவருடைய ப்ரெசன்ஸை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து அவருடைய டிஃபென்ஸ் கவுன்சில் கிட்ட கோர்ட் வந்து கொடுத்த அப்புறம் அவர் வந்து அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து அக்யூஸ் கிட்ட வந்து அவருடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அஃபிடவிட்டோட வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்லால் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிஎன் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் இந்த கேஸ்லால் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் கேஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இந்த 313 செக்ஷனில் வந்து கிளாஸ் 1 சப்செக்ஷன் பியில் பார்க்கும்போது ஒரு ப்ரொவைடர் தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். அப்போ ஒரு சம்மன் கேஸில் டிஸ்பென்ஸ் பண்ண ஒரு அக்யூஸ்டை இந்த 313 குவஸ்டின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படி தான் வந்து இந்த கேஸ்லலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ சம்மன் கேஸை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டுக்கு வந்து அவருடைய அப்பியரன்ஸை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணாங்கன்னா இந்த 313 குவஸ்டினிங்கையும் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உஷா கே பிள்ளை வர்சஸ் ராஜா கே சீனிவாஸ் ஏஆர் 1993 SC 2090 இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்ட் கேஸில் வந்து அக்யூஸ்டோடைய அப்பியரன்ஸை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது. இந்த 313 குவஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வாரண்ட் கேஸாக இருந்ததுன்னா அக்யூஸ்டோடைய அப்பியரன்ஸை டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது, அக்யூஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆகி அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் மிர் முகமது ஒமர் 2004 41 ACC 598 SC இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து PWS வந்து அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து ஒரு எவிடன்ஸை பற்றி சொல்லும்போது அந்த எவிடன்ஸ் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்சனிங் வந்து கோர்ட் வந்து 313 வந்து அக்யூஸ் கிட்ட கேட்கலன்னா அந்த எவிடன்ஸை வந்து அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து கன்விக்ஷன் கொடுக்கும்போது அக்யூஸ்டை கன்விக்ஷன் கொடுக்கும்போது அந்த எவிடன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்கிறாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ஸ்டெயின்டு ஷர்ட்டை வந்து கைப்பற்றினாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின குவஸ்டின்ஸை வந்து அக்யூஸ் கிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் தானே அந்த சட்டை போட்டிருந்தது அந்த சட்டையை வந்து கைப்பற்றினாங்க 27 வந்து ரெக்கவரி பண்ணும்போது நீங்கள் தானே வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்ற குவஸ்டின்ஸை வந்து அவங்க கேட்காத போது அந்த பிளட் ஸ்டெயின்டு ஷர்ட்டை பற்றி குவஸ்டின்ஸை வந்து கேட்காத போது அதை வந்து எவிடன்ஸாக வந்து கன்சிடரேஷன் பண்ணக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. அதாவது 313 அக்யூஸ் கிட்ட கேட்காத ஒரு எவிடன்ஸை பற்றி அவரை வந்து கன்விக்ஷன் பண்ணுறது அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றது இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ 313 இம்பார்ட்டன்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 313 பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸை பற்றி அந்த குவஸ்டின்ஸ்லாம் வந்து அக்யூஸ் கிட்ட கேட்காம அந்த எவிடன்ஸை அவருக்கு எதிராக வந்து எடுத்துக்க கூடாதுன்றது தான் இதோடைய கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேஸில் ராஜ்குமார் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஏஏ 2013 SC 3150 இந்த கேஸில் வந்து 313 அக்யூஸ்ட் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனும் அந்த எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து எவிடன்ஸாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அந்த எவிடன்ஸ்ன்ற டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எவிடன்ஸ் வந்து ஒரு PW வந்து கொடுக்க வரான்னா அவர் வந்து சத்தியபிரமாணம் கொடுத்த அப்புறம் தான் வந்து அவரோட எவிடன்ஸ் கொடுக்க முடியும். பட் ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது சத்தியபிரமாணம் வந்து கிளாஸ் 2 313 வந்து நம்ம சத்தியபிரமாணமே வந்து ஒரு அக்யூஸ் கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதை ஒரு எவிடன்ஸாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுமதி விஜய் வர்சஸ் பேரமோன் டெக் ஃபேப்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஏஆர் 2021 SC 1281 இந்த கேஸ்லால் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டு கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த எவிடன்ஸுக்கு வந்து மற்ற ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து கரோபரேஷன் பண்ணுதுன்னா அப்போ தான் வந்து அக்யூஸ்டோடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்போ வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா வைஷவுத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி ஏஆர் 2010 SC 2352 இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 313 கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எவிடன்ஸ் கிடையாது. நாம் தான் பார்த்துருப்போம், ஏன்னா சத்தியபிரமாணம் அவர்கிட்ட வந்து வாங்காமலே அவர் வந்து அந்த எவிடன்ஸ் வந்து கொடுக்குறாரு இல்லையா, அப்போ அதை ஒரு எவிடன்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழே அது வந்து வராதுன்னு சொல்லியிருக்கோம் எவிடன்ஸ்னு. அப்படி பார்க்கும்போது அதை வந்து எந்த விதமான ப்ராசிக்யூஷன் வந்து அதை வந்து கிராஷ் பண்ணக்கூடாது, கிராஷ் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோக் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2010 70
70ACC 369 SE. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 313 கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியே ஒரு அக்யூஸ்டை வந்து கன்விக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ 313 பொறுத்த வரைக்கும் நான் தான் வந்து இந்த குற்றத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கல்பப்பற்றியே அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து அவரே வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணியே கன்விக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா 313 கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை மற்ற எவிடன்ஸ் கூட கரோபரேட்டிவ் நேச்சரில் வந்து கனெக்ட் பண்ணி அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் வந்து ஒரு செயின் லிங்கில் வந்தால் மட்டும்தான் அவரை வந்து கன்விக்ஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரமிலா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2021 SEC ஆன்லைன் SEC 7111. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டு வந்து அந்த 313 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷனை வந்து ப்ராசிக்யூஷனுடைய சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து ஒரு டிசைட்ஃபுல்லாக வந்து அதை வந்து ஒரு குழப்பிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இவர் ஒரு எவிடன்ஸை கொடுக்கும்போது அந்த அக்யூஸ்டு கொடுக்குற எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா டு பியாண்ட் த ரீசனபிள் டவுட் அந்த நேச்சுரில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரீ பாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அந்த நேச்சுரில் இருந்தாலே போதுன்றது தான் இந்த கேஸ்லால் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அக்யூஸ்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து அந்த சமயத்தில் இல்லை, நான் வந்து அந்த சமயத்தில் ஏ கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டவுட்ஃபுல் நேச்சரை வந்து கிரியேட் பண்ணாலே போதும், அதை வந்து இவர் வந்து ப்ரீ பண்ணுறது ஆஃப் ப்ராபபிலிட்டி அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப்னு சொல்லிட்டு நம்ம சிவில் கேஸில் பார்த்துருப்போம், அதன்படியே வந்து அந்த டவுட்டை கிரியேட் பண்ணாலே போதும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ப்ராசிக்யூஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த டு ப்ரூவ் த கேஸ் பியாண்ட் த ரீசனபிள் டவுட் வந்து அவங்க மேலே தான் வந்து ரிலே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம் அப்பாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2001 JIC 326 SE. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு வந்து அவருடைய டிஃபென்ஸாக வச்சிருக்கிற டிஃபென்ஸாக கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதாவது ப்ராசிக்யூஷனுக்கு கொடுத்த எவிடன்ஸுக்கு எதிராக வந்து இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது அது வந்து ப்ரீ பண்ணுறது ஆஃப் ப்ராபபிலிட்டியாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு போன கேஸ்லலாம் சொல்லியிருப்போம். அதே சேம் கான்செப்டை தான் வந்து இந்த கேஸ்லாலையும் வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 313 இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னு பார்க்கும்போது ஒரு அக்யூஸ்டு வந்து அவருக்கு எதிராக இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ் ரிலேட்டடாக வந்து கோர்ட் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டு அதை வந்து ஒரு முடிவு பண்ணும்போது அக்யூஸ்ட் வந்து கொடுக்குற அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து எவிடன்ஸ் கீழே வராதுன்றதையும் பார்த்தோம். அதேமாதிரி அதை பேஸ் பண்ணியே கன்விக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்றதையும் பார்த்தோம். பட் ஆனால் அக்யூஸ்டுக்கு வந்து அந்த ரைட்டு வந்து எதனால் கிடைக்கிதுன்னா ரூல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அந்த அதாவது அவர் தரப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்காம ஒரு முடிவு பண்ணக்கூடாது கேஸில். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 313 இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அக்யூஸ்டு வந்து ப்ராசிக்யூஷனோடைய எவிடன்ஸில் ஏதோ ஒரு டவுட்ஃபுல்லை கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து அவர் தரப்பில் வந்து என்ன நடந்தது அப்படின்றத அவர் வந்து இந்த செக்ஷன் கீழே வந்து அவர் கோர்ட் க்வெஸ்சன் கேட்கும்போது அவர் தாராளமாக வந்து சொல்லலாம். அதேமாரி அவர் வந்து பொய் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எந்த விதமான சார்ஜஸும் பனிஷ்மெண்ட்டும் வந்து அவருக்கு கொடுக்க முடியாதுன்றது இந்த 313 வந்து பார்த்தோம். இப்போ வந்து CRPC 315 313 வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 315 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஓத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதாவது சத்தியப்பிரமாணம் வந்து அவர்கிட்ட வாங்கிட்டு தான் எவிடன்ஸ் வாங்கி அது எவிடன்ஸ் கீழே வரும். பட் ஆனால் 313 எந்த விதமான சத்தியப்பிரமாணம் அவர்கிட்ட வாங்காமல் நம்ம வாங்குற எவிடன்ஸ் கீழே வந்து வராது. இது வரைக்கும் இந்த பதிவில் வந்து செக்ஷன் 313 ஆஃப் CRPC வந்து பார்த்தோம். இதில் வந்து சந்தேகங்கள் வந்தால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து டவுட் வந்து அதில் வந்து கிளியர் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு வாங்க.